முதல் அப்சர்வேஷன், அதாவது தங்களுடைய இருப்பிட, அதாவது நம்ம சொல்லணும் சர்வைவபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல சொல்லணும்னா, அவங்களுடைய சர்வைவபிலிட்டி கொஸ்டின் ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எந்த வித தாக்கத்தையும் இங்க கிரவுண்ட் லெவல்ல ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத பாக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம சொல்றோம், பாம்பும் கீரியும் ஒன்னா இருக்குமா, அதிமுக திமுக ஒன்னா இருக்குமா, எலியும் பூனையும் ஒன்னா இருக்குமா அப்படின்னா, நம்ம வந்து இதே மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து உத்தரப்பிரதேசத்துல பாருங்க. நம்மளை விட 3 மடங்கு பெரிய மாநிலம் அங்க. அங்க வந்து கோலோச்சியவர்கள் சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா யாராலும் கண்ணபடினோன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன ஆச்சு, ஒரு குறிப்பிட்ட தேர்தல்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணைந்து பயணித்தார்கள், அது வெளிப்படையாக. ஆனால் இங்க ஆர்கே சார் சொன்ன பல விஷயங்கள்ல வந்து ஒரு அதை கோடிட்டு காட்டணும் திரும்ப அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அது என்னன்னாக்க, ஆர்கே சார் சொன்ன பல விஷயம் அதிமுகவுக்கு இடையே வந்து பல என்னன்னு சொல்றது, ஒரு ஒரு கம்யூனிகேஷன் அப்படி இருந்து கொண்டிருந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கறது வந்து. ஆனாலும் புரிந்துணர்வு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க, நேரடி உடன்படிக்கை உடன்பாடு எங்கேயும் நேரடியா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனா ஒரு ஒரு கட்சிகளும் ஒரு இடத்துல விட்டு கொடுத்து போறது இல்ல, தங்களுடைய ரெண்டு தரப்புக்கும் ஒரு பொதிரி பொது எதிரி இருக்காங்கன்னாக்கா அங்க வந்து அதை அவர்களை வந்து மழுங்கடிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தெளிவான ஒரு புரிதலோட தான் ரெண்டு கட்சியும் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பாஜக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி, அவங்க வந்து எல்லா தரப்புலேருந்தும் அவங்க ஒரு பக்கத்துல வந்து ஓட் ஷேர் எடுப்பாங்க அப்படின்னாக்க, இருக்கிற ஓட் ஷேர்ல இருந்தானே எடுக்க முடியும், புதுசா வந்து தனியா ஒன்றும் ஓட் ஷேர் ஒன்றும் முளைச்சி வரப்போறது இல்லை. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ திமுக என்ன பார்ப்பாங்கன்னா, ஆன்டி அப்படின்னாக்க அவங்க வரப்பங்களை வந்து நிச்சயமா நம்ம அதன் மூலமா நமக்கு ஒரு வாக்கு சரிவு ஏற்படுமா, அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க பார்ப்பாங்க. ரெண்டாவது அதிமுக பார்த்தாங்கன்னாக்க, ஓ நமக்கும் இருக்கு, நமக்கு இருக்கிற சிம்பத்தைசர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து ஒருவேளை வேண்டாம் அதிமுக வேண்டாம், அதுக்கு மாற்றாக பாஜக இருக்குமான்னு பாக்குறாங்களா, அதனால அந்த ஓட்டு சரிவு ஏற்படுமா அப்படிங்கறதையும் பார்ப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள், ரெண்டு தரப்புலையும் வந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வந்து எப்படி அவங்கவுங்க தக்க வைத்துக் கொள்ள போகிறாங்க, இல்லைன்னா வந்து ஜக்லிங் த அலையன்ஸ் சொல்ற மாதிரி இப்ப எஸ்டிபிஐ பாஜகவை வெளியில அனுப்பிச்சுட்டு எஸ்டிபிஐ உள்ள கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கலை சார் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து சிறுபான்மை வாக்குகளை வந்து அட்லீஸ்ட் 4% 5% என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்டிபிஐக்கு எவ்வளவு கலை நிலவரப்படி எவ்வளவு வாக்குகளை அவங்க வந்து பிரித்து எடுக்க முடியுங்கிறது ஒண்ணு, இந்த பக்கம் கொண்டு வர்றது அது வந்து விஷயம் வந்து திமுக தரப்புல இருந்து. சோ அவங்க வந்து ஏன்னா அவங்க தரப்புலயும் சோ இஸ்லாமிய கட்சிகள் இருக்குங்கிறத தான் நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது வேணும்னா கொஞ்சம் டிசென்ட் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த பக்கம் போவாங்க அப்படின்னு வேணா வச்சுக்கலாமே தவிர, அது பெரிய அளவுக்கு வந்து பர்சன்டேஜ் வைஸ் கலைசா சொல்ற அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத 20%ல 5% போகுமா, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய அது ஒரு கேள்வி. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியதுல திமுக அதிமுக இவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்கும், திமுக பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, அதிமுகவும் இருக்கட்டும் திமுக இது பாஜகவும் இருக்கட்டும், ஆனா பாஜகவை நம்ம வந்து எதிரியா போக்கஸ் பண்ணுவோம், சோ தட் அதிமுகவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போனா இங்க வந்து ஹையர் இம்பார்ட்டன்ஸ் டு பிஜேபி, அதனால வந்து அதிமுகவோட ஒரு ஓட் ஷேர் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்படின்னாக்க என்னுடைய எதிரிகள் கன்சாலிடேட்டட் ஒரு டைல்யூட் ஆகும் அப்படிங்கிற அளவுல திமுக யோசிக்கலாம். அதிமுக என்ன பார்ப்பாங்க அப்படின்னாக்க, நம்ம வந்து எந்த காலத்திலயும் வந்து பாஜகவிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது, அதனால நம்ம தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் டு திமுக அப்படிங்கிற ஆங்கிள் அவங்களுடைய பேச்சுக்களோ அவங்களுடைய எல்லா அட்டாக்கோ எல்லாமே இருக்கும். இந்த புரிதல்கள்ல நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடிய ஒரு விவகாரம், பாஜக காங்கிரஸ் ஆயிருக்கலாம், திமுக அதிமுகவா இருக்கலாம், சமாஜ்வாதி கட்சி பகுஜன் சமாஜ்வாதி கட்சியாக இருக்கலாம், இல்ல மமதா கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், இங்க எல்லாமே நடக்கக்கூடியதை பொதுவா நம்ம பார்க்கக்கூடியது உள்ளுக்குள்ள ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட வெளியில இருக்கக்கூடிய இந்த டசல் தொடர்ந்து தான் இருக்கும், இல்ல ரொம்ப ஒரு கட்டி பிடித்து கொண்டு கண்கள் பணித்தது இதயம் இனித்ததுன்ற ரேஞ்சுக்கு பண்ணாக்க அப்புறம் வாக்காளர்கள் என்ன அவங்க யோசிச்சு பாருங்க, அவங்க அவங்க எப்படி அதை பார்ப்பாங்கிறது இருக்கு இல்லையா. அதுதான் வந்து சமாஜ்வாதி கட்சி பகுஜன் சமாஜ்வாதி கட்சி ஓப்பனா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணப்போ அதை வந்து நம்ம பார்த்தோம், அதுவே மிகப்பெரிய தோல்விக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சது.
கட்சி ஒரு பக்கம் அதான் கீரியும் பாம்பையும் சண்டை விடுவது போல பார் பார் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும், அப்பதான் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். ஆனா கடைசியில வந்து அது ரெண்டு பக்கமும் இதுவா இருக்காது, அப்புறம் கலைஞ்சு போயிடுவாங்கிறதெல்லாம் கடந்த காலங்களை பார்த்துக்கோ. இதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும், இன்னொரு பக்கம் டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுல வந்து இதை காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்ற மாதிரி இது காமன் மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங். எங்கேயும் பாஜக உள்ள வந்துடக்கூடாது, அவங்க வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக என்னன்னா தங்களுடைய இப்போ லீட் பொசிஷனை தக்க வச்சுக்கணும். அதுக்கு வந்து அப்கோர்ஸ் ஏடிஎம்கே கொஞ்சம் வீக்கன் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் தட்டி இது பண்ற மாதிரி பாஜகவை நோக்கி போவோம். இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவையே பாஜகவை அட்டாக் பண்ண வேணும், அது அவங்க ட்ரை பண்ணணும். இதுக்கு நடுவில் வந்து ஓகே அண்டர்ஸ்டாண்டிங், அப்படி ஒர்ஸ்ட் கேஸ் வந்ததுன்னா விட்டு கொடுக்கறதுங்கிற ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் இப்படி அப்படி கொஞ்சம் ஆகும் போது பாஜக உள்ள வந்துட வேணாம். ஏன்னா ஒரு தேசிய கட்சி உள்ளுக்குள்ள கால் பதித்து விடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸே வந்து தங்க திமுக அப்படிங்கறத தான் நம்ம பாக்குறோம். அதில் வரக்கூடிய தலைவர்கள்ல பொதுவா 90% தலைவர்கள் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் எப்படி பேசுறாங்கன்னாக்கா திமுகவின் துணை கிளையோட ஒரு தலைவர்கள் ரேஞ்சுக்கு தான் வந்து புலங்காகிதம் அடைந்து அப்படி எப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம வந்து இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற சர்ப்ரைஸ் கிடையாது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். வரும் காலங்கள்ல இந்த இது கண்டினியூ எலெக்ஷன் வரைக்கும் இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். என்னன்னாக்கா திரும்பவும் திரும்பவும் நம்ம சொல்லக்கூடியது பாஜக வந்து அதிமுக கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்த்தாங்க. அதிமுகவும் என்ன பார்த்தாங்க, பாஜக இல்லாமல் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கூட்டணி போட்டு தாங்கள் ஏதாவது தங்களோட பொசிஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்க முடியுமா, ஒருவேளை பாஜகனால தங்களுக்கு ஒரு த்ரெட் வருமா அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. இது எல்லாம் சேர்ந்துதான் இப்ப நம்ம பேசக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய. நன்றி சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க சொன்னது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் வந்து ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது மெயினான என்னன்னா டாப் அஜெண்டா என்னன்னாக்கா தேசிய கட்சிகள் வந்து இங்கே கோலச்சி விடக்கூடாது, அவங்க தனிப்பட்டு இயங்கும் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரும்பான்மை கிடைத்து விடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து தெளிவா இருக்காங்க ரெண்டு கட்சியும். அது வந்து வெளிப்படை நோக்கி நகரும் போது அதே சமயத்து தங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அது நீயா நானா அப்படிங்கறத வந்து அது நீயா அதுலயும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. இது இதுல வந்து பாஜக இந்த இந்த வியூகத்தை உடைத்து எப்படி வளர்வது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்றதுங்கிறது அவங்க தொடர்ந்து செஞ்சு கொண்டுதான் இருப்பாங்க. அதுவும் குறிப்பா சொல்லணும்னாக்க ஓகே சென்ட்ரல்ல வந்து மூணாவது டேர்ம் வராங்க அப்படின்னாக்க அப்போ தங்களது பலத்தை எப்படி வந்து பிரயோகிப்பது, உடனே வந்து இதுக்காக நம்ம நான் சொல்வது வந்து இடியோ மற்ற விஷயங்களையோ சொல்ல ஜென்ரலா சொல்றது வந்து இந்த மாநிலத்துல எப்படி எப்படி எல்லாம் தங்களை ஸ்ட்ரெங்கன் பண்ணிப்பது, தங்களோட அரசியல் வியூகத்தை எப்படி எல்லாம் அதற்கேற்றது போல் மாற்றி அமைத்துக் கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்வாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். அதே நேரத்துல நாளைக்கு பாஜக ஆட்சி கட்டில் அமர்ந்தால் இதே மாதிரி நீங்க சொன்ன ஒரு முக்கியமான பிரச்சனை வரும், அதிமுக வந்து கூட்டணி இருக்குமா இல்ல தோழமை கட்சியா இருக்குமா இல்ல நாங்க வந்து பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தா கூட எதிர்த்து அரசியல் செய்வோம்னு சொல்லுவாங்களா, அது ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து திமுக தரப்புலையும் வைக்க முடியும். காரணம் என்னன்னாக்கா திமுக வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை காமன் மீட்டிங்லையும் வைக்கப்போ ப்ரோக்ராம்ல நாங்க ஆதரவு கொடுக்குறோம் நாங்க வந்து கூட்டணியில் இணைந்து செயல்படுவோம்னு சொல்ல போறாங்களா, இல்லைன்னா வந்து இல்ல இல்ல எங்களது வந்து ஐஎன்டிஏ கூட்டணி அந்த கூட்டணி சார்பாக விஷயங்கள்ல தான் நாங்க கவர்மெண்ட் செலுத்துவோம்னு சொல்ல போறாங்களா, அந்த கூட்டணி வந்து எலெக்ஷன் வரைக்கும் இருக்குமா இல்ல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்குமா, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கத்தான் போகிறோம். அடுத்த 100 நாள் அடுத்த 100 நாள்னு நம்ம முதல்வரும் பேசியிருக்காரு, நம்ம பிரதமரும் பேசியிருக்காரு, நமக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதான் அடுத்த 100 நாள் அப்படின்னு நான் பாக்குறேன். சோ நம்மளும் அதுவும் தேர்தல் மட்டுமல்ல இந்த அரசியல் களத்தையும் உன்னிட்டு பார்த்து கொண்டிருக்கும் நம்ம நம்மை போன்ற பார்வையாளர்கள் விமர்சகர்கள் நமக்கு எல்லாம் அதுவும் ஜேர்னலிஸ்ட் ஆர்கே சார் போன்ற ஜேர்னலிஸ்ட் இவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம்.